Hello guys, welcome back to Asus Gaming Channel. In the video, we will talk about Maniac vs. New RMP40. We will talk about the difference between the two guns. We will use the Maniac MP40 and the Cyber. We will use the New RMP40. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் லீட் எடுத்துட்டாரு, 1-0ங்கிறத லீட் எடுத்துட்டாரு. நாம் இப்போ ஒரு நேரம் எம்பி படி எடுத்திருப்பார், பட் நம்மளால் எடுக்க முடியாது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு லாங்லேருந்து ஆடலான்னு ட்ரை பண்ணோம், பட் வாய்ப்பு கிடைக்கல. போடு பாடா நல்ல வேலை, ஒரு நல்ல க்ளோவில் ஜஸ்டிகில் வச்சுருந்தாலும் தலை தெரிச்சிருக்கோம் நேரம். ஓகே போடு 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 போடு, ஆடா அடிவிலேயே போடுற க்ளோவில் சே ஜஸ்ட் மிஸ். இந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் விழுந்துச்சு. ஓகே போடு வேறு லெவலு, வேறு லெவல் சிரிச்சிட்டாரு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச், இப்போ ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாரு, 2-0ங்கிறது லீட் எடுத்துட்டு. இப்போ தான் உண்மையான சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. நான் எம்பி ஃபார்ட்டி நான் எடுத்துட்டேன், அவர் நியூ இயர் வச்சுருக்காரு, நான் மேனியாக். ஓகே தலைவனா நான் பார்த்துட்டேன், இந்த பக்கம் வந்தால் நான் பின்னாடி வந்து அடிக்க போகிறேன். நல்லா பூடு பூடு போடா, க்ளோவால் 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 கோபாலே க்ளோவால் லேட்டு கோபால் போடு 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 அடாட. ஏய் அவர் அந்த பக்கம் பார்த்து சுட்டுட்ருக்காருயா, நான் எப்படியா சேர்த்தேன் அதுக்குள்ளே. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூணு மேட்ச் அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சொல்லுங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு, மேனியாக் அடிக்குமா இல்லை 100 MP40 அடிக்குமான்னு. இதுக்கு மேலாம் மேட்ச் சும்மா தரமாக இருக்கும், ஏன்னா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அடித்தேன். ஏன்னா நம்ம கேம் அது கிடையாது, வெயிட் பண்ணி அடிக்க மாட்டேன் என்றைக்குமே. ஒரு அடி அடிச்சாலும் ஓடி போய் சரசரன்னு மேலே ஏறி அடிக்கிறது தான். ஓகே நாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்காகாது, ஃபுல்லாக ஏறிலாம் நான் ஏறிட்டேன், ஃபுல்லாகவே ஏறிட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணால் அவங்க யோசிச்சு அடிச்சிடுறாங்க, வெயிட் பண்ணவே விடக்கூடாது ஆப்பனண்ட்டை. பூடு பூடு, ஐயோ நல்ல எடி விழுந்துருக்கோம், ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நூல் இலையில் மிஸ் ஆகிட்டாரு. ஓய் போடு போடு தலைவா, படுத்திட்டு என்ன தலைவா பண்ணுறா, ஏ போடு போடு அடாடாடா போடு. ஏய் யாராவது வேறு லெவல் ஆனால் க்ளோவல் போட்டார்ல சுத்தியும். ஓகே எப்போ இருந்தாலும் வெளியே வருவார்ல, போடு க்ளோவல் மொத்தத்தையும் அடிச்சு. இப்போ வெளியே வந்து தானே அவனும், போடு 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 வாத்தலையா போடு. ஏ ஒரு செம்ம ஹெட்டு போடுறா அடாடா, ஏய் காட்டு பூச்சி ஒரு ஹெட்டை வச்சுட்டடா, ஓடுறா ஓடுறா விட்றா அதெல்லாம் அடிச்சு போடுவார் போடு. பாடி நல்ல வேலை ஜெயிச்சாச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சாச்சு, அவர் மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு, நம்ம ஒன்று தான் ஜெயிச்சிருக்கோம். பார்க்கலாம் இப்போ யார் ஜெயிக்க போகிறாருன்னு. நான் அந்த பக்கமாக அப்படியே சுற்றி வந்தால் தலைவன் இங்கே இருந்தார், பார்த்தா தலைவன்ட்ட க்ளோவல் இல்லையாட்டிருக்குது. அப்புறம் தான் தலைவன் க்ளோவல் கேட்டார். ஓகேன்ட்டு நாம் என்ன பண்ணுவோம், க்ளோவல் நம்மகிட்டே ஒன்று தான் இருக்குது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு க்ளோவலை எடுத்து கொடுத்துடுவேன். ஓகே தலைவன்ட்ட கொடுத்தாச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்னா ஓடி போய் பேக் எடுத்துடணும். அடிக்க தயாராக இருங்கள், எதிரி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ சும்மா சுட்டு காட்டுவான் அவரை, நான் அடிக்க போகிறேன்னு. ஓகே அடித்தாச்சா, அவர் என்ன பண்ணுவார், நான் அடிச்சுட்டு அங்கே தான் இருக்கேன்னு க்ளோவல் போட்டார். இப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், போடு. ஆனால் மேனியாக்காக அடிச்சிக்க முடியாது, ஷார்ட் ரேஞ்செல்லாம் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஹெட் ஷாட்டே வைக்க தேவையில்ல, ஒரு பாடி ஷாட்லேயே முடிச்சிடலாம், அந்தளவுக்கு பவராக இருக்குது ஷார்ட் ரேஞ்செலாம், வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. நியூ எம்பி ஃபர்ட்டி பார்த்திங்கன்னா லாங்கில் சும்மா எட்டு வேறு லெவலில் விழுகுது, சும்மா தாறுமாறு அப்படியே சும்மா லாங்கில். நீங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நல்லா அவர் அங்கேருந்து அடித்தாலும் ஹெட்டு சூப்பராக விழுவார், 60-70 சூப்பராக விழுவில் லாங்கிலேருந்து அடிக்கிறது பெரிய விஷயம் தான். போடு போடு போடு, ஏய் க்ளோ 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 ஓட கோவாலு க்ளோவால் போகிறத விட்டுட்டு சுட்டு பப்பரப்பான்னு இருந்தால் அப்புறம் பப்பரப்பான்னு அடிக்க தான் செய்வாங்க. ஓகே நாலு மேட்ச் அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கோம். இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதா, காட்டு பூச்சி முடிச்சு தள்ளி ஆகணும், இல்லைன்னா நம்ம லெஜெண்ட்ரின்னு சொல்லி ஏமாத்திருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. இப்போ என்ன பண்ணும் பார்க்கலாம். ஓகே அவர் இந்த பக்கம் வருவார்னு பார்த்தோம், பட் வரலை. ஓகே இங்கே தான் இருக்காரு, போடு 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 அடாடாடாய் செம்மா, ஒரு க்ளோவல் போட்டு இல்லைன்னா முடிச்சிருவார். ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ணாது, ஏறா காட்டு பூச்சி, நான் இந்த பக்கம் ஏறினா அவர் அந்த பக்கம் ஏறாரு, போடு எப்போடு வேறு லெவலில். ஓகே மூணு மேட்ச் ஜெயிச்சாச்சு, அவங்க நாலு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. பார்க்கலாம் இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும், நீங்களே கெஸ் பண்ணி இருந்தால் கீழே அவங்க சார் கமெண்ட் பண்ணலாம். இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓடுறா 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 காட்டு பூச்சி, கண்ணாம்பூச்சி ரே ரே கண்டு பூடி யாரே, ஏ ஏய் ஏ ஏய் தலைவன் அந்த பக்கம் இருக்காரு, நான் க்ளோவாலே போடாது அப்படி தெரியாத மாதிரி. ஐயோயோ தலைவன் பார்த்துட்டாயா பார்த்துட்டாயா, ஓடுறா காட்டுப்பூச்சி, இதுக்கு மேலே இருந்தேன்னா தலை மேலே வைப்பார். ஓடு 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 அடா கோபாலு, ஓகே போட்டாச்சு. ஓகே புறா புறா புறா, இன்னைக்கு விடக்கூடாது ஓய், அதை ஓய் போடுறா எகிரி அடிச்சு அடா போடாடே,
ஜாஸ்தி நியூஸு. இப்போ இந்த பக்கம் தானே வரணும், போடு போடுற போகிற ஆடே எங்கடா கீழே பாடு சுற்றிட்டு இருக்கா, போடா ஆடா போங்கடா போடு 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 ஆடா டே 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 என்னடா ஒரு அடி கூட விழுக மாட்டேங்குது சச்சா. இந்த சமயம் பார்த்தா கை ஒர்க் ஆகுது கால் ஒர்க் ஆகுது, ஐயோ ஐயோ செட்டிங்ஸு இதெல்லாம் செட்டிங்ஸ் வேற. அவன் பதற்றமாக விளாண்டுருக்கும் போது தான் இந்த மாதிரி வரும், போடு 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 அடடாடாடா க்ளோவில் போடுற போடுற க்ளோவில் காட்டுக்கு பூச்சி ஓர ஓர ஓர. இப்போ பாருங்க அவர் இந்த பக்கம் தான் வரும்னு எதிர்பார்த்துருப்பாரு, பட் வாய்ப்பு இல்லை. போடு அப்படியே முடிச்சு விடு, மேலே பற்றி சொல்கிறாரு போடு அவ்வளோதான். ஓகே நாளுக்கு நாளுன்னு இப்பொழுதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. ஐயையோ அவர் அடுத்த மேட்ச் வர அடிப்பார், நான் வர எமோட்டை வர இதில் போட்டேன். சரி உர 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 ஏ இந்த போகிறத இறற இறற ஏறு போடு, அதான் சொன்னல பாடி ஷாட்லேயும் முடிச்சிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு பவரானது. இதில் பக்கத்தில் பக்கத்தில் மேனியாக அடிச்சிக்க முடியாது, ஷார்ட் ரேஞ்சில் தான் வேறு லெவலில் அடிக்குது. ஹெட் அடிக்கிறதுனால பாடி ஷாட்லேயும் முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு பவராக இருக்குது. ஓகே இது நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம 5 ஜெயிச்சாச்சு 4 போல் ஆடாடா இந்த நேரம் பார்த்தா க்ளோவல் விழுவாது எல்லாம் விழுவாது சை. ஓகே கவர் எடுத்தாச்சு, பார்க்கலாம் எந்த பக்கம் ஏறி வரப்போகிறான்னு அதை வந்துட்டார் போடு போடு ஆடாடாடே. அவர் நான் இருக்கிறதே கவனிக்கலையா டாடா சே, ஜஸ்ட் மிஸ் முடிச்சிருக்கலாம், லைட்டாக தலையை தூக்கி இருந்தாலே முடிச்சிருக்கலாமே. தலைவா சுற்றி க்ளோவல் போட்டார், போடு போடு அடாடாடு வேறு அளவுலையா செம்மையாக க்ளோவல் போட்டார்ல டக்குன்னு. நாங்கள் தான் க்ளோவல் போட்டோம், போடு 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 அப்படியே உள்ளே க்ளோவல்லே வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா, பட் அவர் ஓடிட்டார் அந்த பக்கம். ஓகே போடு ஏ அடாச்சே என்னடா இது சை, ஐயோ முடிச்சிட்றா காட்டுப்பூச்சி போடுற போகிற அடாடா. இந்த இடத்துல என்ன பண்ண தப்புட்டா க்ளோவல் போடுற, ஐயோ க்ளோவல்டா 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 க்ளோவலை கையில் தொட்டால் முடிச்சிட்டாரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5-5 மேட்ச் போயிடுச்சு, இப்போ யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம். ஓகே அவர் எந்த பக்கம் ஏறி வராரு, ஓ இந்த பக்கம் போடுறா இந்த பக்கம் க்ளோவலை யாருக்கிட்ட அவர் கொஞ்சம் அவர் பார்த்தீங்களா மே இது நியூ இயர் எம்பி வாட்டி வச்சிருக்கோம், கொஞ்சம் லாங் எடுத்து வர்றாரு, ஏன்னா ஹெட்ஷாட் சொன்னால ஹெட்ஷாட் சூப்பராக வைக்கலான்னு லாங்கில், அதனால் அதுக்கோசரம் பண்ணுறாரு. பட் நான் அதுக்கு விட மாட்டேன், காட்டுப்பூச்சி போடுறேன் போய் க்ளோவல்டா அப்பாடா போன மாதிரி தலையிலே வைக்கலையே போன டைம் மாதிரி போடு போடு போட. இப்போ அவர் இந்த பக்கம் போட அப்படியே பறந்துட்டு வந்தே முடிச்சிட்டாரு. ஓகே 6 மேட்ச் ஜெயிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இருக்குது, பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அவர் அடிக்க போகிறாரா இல்லை நம்ம அடிக்க போகிறோமான்னு பார்த்துட்டா வேலை முடிஞ்சு. ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச்சு, இப்போ சொல்லுங்கள் டியூட் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அவர் அந்த பக்கம் ஏறாரு, இருந்தாலும் அவர் லாங்லேயே ஆடுறாரு, பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு எம்பி படி, அந்த எம்பி படி எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுட்டு தான் நல்லா யூஸ் பண்ணுறாரு. ஓகே போடு 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 தலைவா, மேலே கையை தொட்டுப்பார் தொட்டுப்பார், இது புடி மாடா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், தொட்டுப்பாரே போடுறா க்ளோவல். நான் க்ளோவல் போட்டிருக்கேன் அப்பயும் எனக்கு அடி விழுது பார்த்தீங்களா, என்னடா ஏ கரினா இது போடுறா சை. இந்த நேரம் பாட்டு தான் காலு மெசேஜ் எல்லாம் வரும், போடு 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 போடாடா. ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு, இன்னொரு சமையான வீடியோ சந்திக்கிறேன், லவ் யூ டு ஆல்.